சிறையில் தாக்குதல் நடத்திய அதிகாரிகள் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஜட்ஜ் மேம் கிட்ட போய் புகாரை கொடுத்துருக்கேன், பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் மேம் கேட்டாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. ஜட்ஜு ஹானரபிள் ஜட்ஜ் கேட்டாங்க, நானும் விரிவாக்கி சொல்லியிருந்தேன். அவங்க ரொம்ப பேஷண்டாக கேட்டாங்க, கேட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டாங்க. செந்தில்குமார் சூப்பரண்ட் ஆஃப் பிரிசன்ஸ், இவர் தாக்கப்பட்ட சம்பவம், சீஃப் வார்டன் திருநாவுக்கரசு அவர் தாக்கினது வெட்னஸ்டே அன்னைக்கு, ரெண்டு நாளும் ஃப்ரைடேயும் வெட்னஸ்டேயும் ரெண்டு நாள் சூப்பரண்டென்ட் தாக்கினது எல்லாமே விரிவாக்கி சொல்லியிருக்கேன். இன்னொருன்னு என்னை தனியாக அடித்து வச்சது, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் வச்சது கோர்ட் ஆர்டர் இல்லாமல். மூணாவது இந்த கொடியரசு எடுத்து எரிச்சு 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 அதுவும் மென்ஷன் பண்ணிட்டோம் கம்ப்ளைண்ட்டில். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நல்லா நான் பர்வியூ பண்ணி பார்த்துட்டு ரெண்டு எட்டுக்கு வாய்தா கொடுத்துருக்காங்க, எனக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. சிவகங்கை அருகே காணாமல் போன சகோதரிகள் இருவர் கண்மாய்க்கரை பகுதியில் எலும்புக்கடாக மீட்கப்பட்டுள்ளனர்.